ஹாய் ஹலோ, திஸ் இஸ் சஜிரபிள் ஸ்ரைட். எப்பயுமே பூமியை சுற்றி பல ஆயிரம் சேட்டலைட்ஸை சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஜிபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இந்த சேட்டலைட்ஸோட ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு, ஃபியூயல் தீர்ந்து போச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சயின்ஸ் மினிட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயற்கையான சேட்டலைட்னா அது நிலவு மட்டும்தான். மற்ற எல்லாமே மனுஷங்க அனுப்பிச்ச ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் தான் 24 மணி நேரமும் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் டைம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட ஃபியூயல் தீர்ற வரைக்குமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமோ தான் அது எல்லாமே அந்த ஸ்பேஸில் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே விண்வெளி குப்பைகளாக மாறிடும். அதுவும் தேவையில்லாத குப்பை தான். ஸோ அது விண்வெளி குப்பையாக மாறுறதுல என்னடா பிரச்சனைனா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது. இந்த விண்வெளி குப்பைகள் ஸ்பேஸில் இன்னுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய நல்ல நிலமையில் இருக்கிற சேட்டலைட்ஸ் மேலே மோதுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய ISS அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸ்பேஸில். அது மேலே கூட மோதுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி மோதுற பட்சத்தில் அது அவங்களுக்குமே ஆபத்தாக முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த விழுகிற சேட்டலைட் மனிதர்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளே கூட விழறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதனால பல மில்லியன் டாலர்கள் இழப்பு கூட ஏற்படும். ஸோ இதையெல்லாம் பார்க்குறாங்க சயின்டிஸ்ட், இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால கிரேவ்யார்டு ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது என்ன கிரேவ்யார்டு ஆர்பிட் அப்படின்னா, இப்போ நார்மலாக சேட்டலைட்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு ஆர்பிட்டில், அதை வந்து ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்பிட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டாலும் அந்த சேட்டலைட்ஸும் மறுபடியும் பூமியை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். என்ன, 300 கிலோமீட்டர் தள்ளி, இப்போ இருக்கிறத விட 300 கிலோமீட்டர் தள்ளி பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த ஆர்பிட்டுக்கு நகத்தனாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை போடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சேட்டலைட்டோட காலம் முடிகிற தருவாயில் ஒரு 3 மாதத்துக்கு அளவுக்கான ஃபியூயல் வந்து அந்த சேட்டலைட்டில் இருக்கும் போதே அந்த சேட்டலைட்டோட ஸ்பீடை 11 மீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு ஏற்றி வச்சிடுறாங்க. அப்படி சேட்டலைட்டோட ஸ்பீடு அதிகமாகும் போது அது பூமியை சுற்றி வர வர அதோட ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய் சீக்கிரமாக அந்த கிரேவ்யார்டு ஆர்பிட் அப்படிங்கிறத அடைஞ்சிடும். அந்த கிரேவ்யார்டு ஆர்பிட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது அதுக்கப்புறம் அங்கே விண்வெளி குப்பை தான், பூமியோடு இருக்கிற தொடர்பை இழந்துடும். அதுக்கப்புறம் அது பூமிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். அதன் மூலமாக இங்கே ஆக்டிவாக இருக்கிற சேட்டலைட்ஸுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் கிரேவ்யார்டு ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறது. இது இல்லாமல் இந்த லோயர்த் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற சேட்டலைட்ஸ் சின்ன சின்ன சேட்டலைட்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையெல்லாம் பூமிக்குள்ளேயே திருப்பி விட்டுருவாங்க. அதெல்லாமே பூமிக்குள்ளே வரும்போது நம்ம அட்மாஸ்பியரில் ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு பயங்கரமான சூடுனால கீழே பூமி அடையிறதுக்குள்ளேயே எரிஞ்சு காணாமல் போயிடும். அதுவே லோவர் ஆர்பிட்டில் இன்னும் கொஞ்சம் பெரிய சேட்டலைட்டாக இருக்குதுங்கிற பட்சத்தில் அதையும் பூமிக்கே திருப்பி விடுவாங்க. ஆனால் பூமியில் பசிபிக் ஓஷனில் ஒரு பகுதி இருக்குது, அதாவது மனிதர்கள் வந்து அந்த இடத்துல சுத்தமாக யாரும் இருக்க மாட்டாங்க. மனிதர்கள் வாழ்கிற பகுதியிலேருந்து ரொம்பவே தள்ளி பசிபிக் ஓஷனுக்கு நடுவில் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்த சேட்டலைட்டுகளுடைய மயானம்னு சொல்லுவாங்க, சேட்டலைட் சிமெண்ட்ரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அங்கே திருப்பி விட்டுருவாங்க. அங்கே போகிறது எல்லாமே அந்த கடலுக்குள்ளே விழுந்து அப்படியே கடல் பசிபிக் ஓஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் 3வது மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் மூலமாக தான் இந்த சேட்டலைட்ஸ் அதோட ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அழிப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது அங்கேயே இருக்க விடமாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல மேலும் சயின்ஸ் காணொலிகள் பல போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.